ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளோட அந்த ஃபிஷிங் ஹாபியை பார்த்துட்டு பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு எக்ஸ்ட்ரீம் ஹாபிஸ்டாகி அந்த எக்ஸ்ட்ரீம் ஹாபிஸ்லேருந்து நம்ம ஹாபியை வந்துட்டு ஒரு ஃபார்மாக மாற்றுறதுக்காக நிறைய முயற்சிகள்லாம் போயிட்டுருக்கு. ஃபஸ்ட்லேருந்து அப்டேட் கொடுத்துறேன். இது பார்த்திங்கன்னா நம்மளோட மெரைன் டேங்கு, ஹீட்டரு ப்ராப்ளம்னால என்கிட்ட வந்துட்டு 3 நீமம் எடுத்து வந்திருந்தேன், 2 இறந்துருச்சு, ஒரே ஒரு நீமம் மட்டும்தான் இருக்குது, க்ளவுன் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு ஹெர்மெட் கிராப்ஸு, அதுக்கப்புறம் அது பார்த்திங்கன்னா அது வந்துட்டு இந்தியன் வீகாபாண்டு ஏஞ்சலு, அதுக்கப்புறம் டாக்டர் ரேஸ் இருக்கா பாருங்க, ஃபில்டரில் உள்ளே இருக்காருங்களா, மேலே இருந்து காட்டுறேன், டாப் வியூவில் வந்து ஒரு டாக்டர் ரேஸு மேலே இருக்கார். நாளைக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்டாக்ஸ் வந்துட்டு அப்டேட் ஆகும் மெரைன் டேங்குக்கு. மெரைன் டேங்க்லாம் ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நினச்ச மாதிரி கஷ்டம்லாம் இல்லை. அந்த ஆல்கே மட்டும் வரும், நீங்கள் சன்லைட்டில் வச்சிங்கன்னா அதுக்கு ஏதாவது பிளன்னி ஆல்கேட்டிங் பிளன்னி போட்டிங்கன்னா அது ப்ராப்ளம் இல்லாமல் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் டேங்க்ஸ்லாம் வந்துட்டு ட்ரைன் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அது உங்களோட ரீசன் ஒரு ஜஸ்ட் 10-20 செகண்ட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபார்ம் லெவலில் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக நம்ம டேங்க்ஸ்லாம் வந்துட்டு ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம டேங்க்ஸில் உள்ள அந்த விஷஸ் எல்லாம் வந்துட்டு வேறு செட்டப் மாற்றலாம்னு சொல்லி, இது வந்துட்டு நான் ஒருங்கிணைந்த விவசாயம் பண்ணுறதுனால இந்த ஷெட்டு வந்துட்டு ஃபுல்லாக கோழிக்கே விட்டுடலாம்னு சொல்லி. ஏன்னா கோழி வந்துட்டு நீங்கள் பார்க்கலாங்க, கோழியோட எச்சம்லாம் இருக்குது, அதனால் இந்த ஷெட்டுக்குள்ளே பாம்பு வருது. அதனால் நான் இந்த மாதிரி மீன்லாம் நோண்டிகிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஸ்பெஷஸ்லாம் வந்துட்டு பாம்புலாம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம் இல்லை. அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு இந்த ஃபோலோட இந்த இடமே வந்துட்டு கோழிக்காக, இந்த ஷெட்டு மொத்தமே கோழிக்காக விட்டு நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு பக்கத்தில் உள்ள ஷெட்டுக்கு நான் வந்துட்டு மாறிட்டுருக்கேன். பார்க்கலாம், நிறைய பாம்பு வருது ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், ஃபுல்லாக கோழி தான். இப்போ அங்கே நிறைய கோழி டெவலப் பண்ணிவிட்டேன் நான், இன்னொரு கடைசி 4 மாதத்தில் கிட்டக்கிட்ட வந்துட்டு ஒரு 30-35 உருப்படி கோழி டெவலப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு தொட்டி இருந்துச்சு, இந்த தொட்டி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இது வந்துட்டு ஒரு 10 அகலம், ஒரு 65 நீளம் தொட்டி. நான் அதில் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ஃபஸ்ட்டு இனிஷியலாக வந்துட்டு பார்ட்டிஷன் பண்ண முடியாததுனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு இடத்துல ஈரோட்டில் கொசுவில் ஆர்டர் கொடுத்து கரெக்டான நைலானில் வந்துட்டு ஹை நைலானில் யூவி ட்ரீட்டட் நைலானில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வலை ஆர்டர் கொடுத்து செஞ்சு, அந்த வலையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மீன் வந்துட்டு ப்ரீடாக ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ஃபார்மாகவே நான் கன்வெர்ட் பண்ணுறதுக்காக எல்லா முயற்சியிலும் போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா போலார் பேரட் விட்டுருக்கேன். இன்னொன்று வந்துட்டு மாற்றணும் சேஞ்சஸ்லாம் இன்னும் ஒரு அடுத்த வாரத்தில் நான் உங்களுக்கு போடுறேன். இதில் பார்த்தீங்கன்னா போலார் பேரட் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்ததில் பார்த்தீங்கன்னா எல்லோ டைல் அசி இருக்குது, அதுக்கடுத்ததில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு மார்ஃப் இருக்குது, அதுக்கடுத்ததில் பார்த்தீங்கன்னா இது இருக்குது, நம்ம எல்லோ மார்ஃபுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, பனானா ஜிக்லின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எலக்ட்ரிக் எல்லோன்னு சொல்லி அந்த குட்டிங்கெலாம் இருக்குது. அது இன்னொரு 2 மாதத்தில் சைஸ் பண்ணிடுவேன். அந்த மாதிரி வந்துட்டு ஒரு 10 இருக்குது, இந்த மாதிரி 10 வலை இருக்குது, 8 அகலம், 6 நீளம், 10 வலை இருக்குது. ஒரு ஃபஸ்ட்டு இருக்கிறது, இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸில் இருக்கிறது மட்டும் ஒரு 5 வலை என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போலார் பேரட்டு குட்டிங்க, இந்த சிக்லெடு போடுற குட்டிங்கெலாம் ஒன்றா விட்டு ரைஸ் பண்ணுறதுக்காண்டி வச்சுருக்கிறது இது. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இருக்கிற 5 பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பேரண்ட் ஸ்டாக்கு, நான் உங்களுக்கு காட்டுறேன் பேரண்ட் ஸ்டாக் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது ஆழமாக இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 3.5 அடி ஆழம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2.75-2 அடி ஆழம் தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் குஞ்சுங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஆழம் இருக்கிறது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருக்கேன். நான் ஏன் இந்த மாதிரி வந்துட்டு தொட்டி தொட்டியாக கட்டாமல் ஸ்லாப் ஸ்லாபாக வச்சு கட்டாமல் பார்ட்டிஷனாக கட்டாமல் ஏன் இந்த மாதிரி வச்சுருக்கேன்னா, எனக்கு வந்துட்டு இப்போ குளிர் மாதங்கிறதுனால நான் அவ்வளோவா அது மேலே கான்சன்ட்ரேட் பண்ணல. வெயில் காலம் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு கீழே நிலம் இருக்குங்க, அங்கே தோட்டம்லாம் இருக்குது, தென்னந்தோட்டம் வாழைத்தோட்டம்லாம் இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணிடுவேன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்துட்டு தண்ணி வரும், இந்த தண்ணியை வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஒரு 1/2 தண்ணியை நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு 1/2-3/4 தண்ணியை டெய்லியும் இறக்கிட்டு நான் புது தண்ணியை விடுவேன். அப்போ பார்த்தீங்கன்னா மீனுக்கு வந்துட்டு புது தண்ணி விட விட என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அந்த நைட்ரேட் அமோனியா தலைவலியும் இல்லாமல் புது தண்ணி விட வர வர என்ன ஆகும்னா மீன் சீக்கிரமாக சைஸ் ஆகிரும், புரியுதுங்களா? ஏன்னா நான் வந்துட்டு கமர்ஷியலாக ஃபார்ம் பண்ணுறதுனால நான் அந்த பிளான் வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் ஸ்லட்ஜி கிஜி இருந்துச்சுன்னு வச்சிங்கன்னா அது கீழே அப்படியே
இந்த மீனோட கழிவு தண்ணி பார்த்திங்கன்னா பழைய தண்ணியெலாம் அங்கே செடிக்கு போயிடும். அதனால் நான் இந்த செட்டப் வச்சுருக்கேன். ஒரே இன்லெட்டில் தண்ணி வரும். தொட்டி ஃபுல்லாக திறந்துட்டோம்னா தொட்டியில் இருக்கிற தண்ணி கீழே போகும். தொட்டியில் இருக்கிற தண்ணி கீழே போனோம்னா ஒரு அரை மணி நேரம் விட்டு மறுபடியும் தொட்டியை இந்த வால்வுக்கு திறந்து விட்டோம்னா மறுபடியும் ஒரு அரை மணி நேரத்தில் ஒரு அரை அடி முக்கால் அடி தண்ணி ஏற்றிக்கலாம். அதுக்கு தான் நான் வலைய வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஹாம்ஸ்டர் வளர்க்குறதுக்கு ஹாம்ஸ்டர் வளர்த்துட்டு இருந்தார் பெங்களூரில் ஃபார்ம் வச்சு. அவர் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு கடை வந்துட்டு பெருசாக்குறதுனால பழைய டேங்க்ஸ்லாம் இருந்துச்சு. 2 feet டேங்க்ஸு, 2 feet நீளம், 1 feet அகலம், 1.5 அடி ஹைட்டு டேங்க்ஸு. அது என்னால் பெங்களூருன்றதுனால தூரன்றதுனால என்னையில் இவ்வளோ தான் அவர் கொடுத்துட்டார் எனக்கு. ஒரு 30-35 டேங்க்ஸ் வந்துட்டு சின்ன டேங்க்லாம் சேர்த்து பார்த்தோம்னா 35 வரும். ஒரு 35-2 feet டேங்க்ஸ் பார்த்திங்கன்னா எனக்கு கொடுத்துட்டாரு. எடுத்துகிட்டு போய் நீங்கள் உங்கள் ஃபார்முக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கங்க, எனக்கு யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த டேங்க்ஸ்லாம் வந்துட்டு ஒரு 16 டேங்க்கு மட்டும் நான் வந்துட்டு என்ன எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா ரேம்ஸ்க்காக யூஸ் பண்ண போகிறேன். ரேம்ஸு ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா ரேம்ஸ் ப்ரீடிங் பண்ணுறதுக்காக ஒரு 16 டேங்க் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மீதி இருக்கிற டேங்க்லாம் பார்த்திங்கன்னா இந்த ப்ளக்கோஸு இந்த டிசைனர் வெரைட்டி ப்ளக்கோஸ்லாம் ப்ரீட் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இத்தனை டேங்க் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்துட்டு ஒரு 12 டேங்க் தான் எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா நான் காரில் தான் எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா ஃப்ரீயாக கிடச்சிதுன்னு சொல்லி வண்டியில் போட்டுருந்தோம்னா நம்மளுக்கு எந்த யூஸுமே இருக்காது. அங்கேக்கு அங்கேக்கு பணம் சரியாக போயிடும். அதனால் வரும்போது காரில் ஒரு 6 டேங்க், 7 டேங்கு, 8 டேங்குன்னு சொல்லி டிக்கிலாம் அங்கே எங்கேன்னு வச்சு எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதனால் மறுபடியும் போனோம்னா இன்னும் வந்துட்டு ஒரு 10-15 டேங்க் எடுத்துகிட்டு வர வேண்டியது இருக்குது. ஆனால் இப்போ இங்கே வந்துட்டு ஒரு 15 டேங்க் தான் இருக்குது. நீங்கள் நல்லா பார்க்கலாம். இது 15 டேங்க் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கே வச்சு ப்ரீட் பண்ண போகிறீங்க? ரேம்ஸ்லாம் வந்துட்டு நிறைய கஷ்டமாச்சே. வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் நல்லாக்காக கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். ஹீட்டர்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணணும். அதிகமாக பில்லு வருது அப்படின்னு சொல்கிறத நான் மனசில் நினைக்கிறது எனக்கு புரியுது. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூமில் வந்துட்டு ஒரே ஒரு ஃபால் சீலிங் மட்டும் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரூமை வந்துட்டு ஏர் சீல் பண்ணிடலாம். ஃபுல்லாக வந்துட்டு இந்த ரூம் ஃபுல்லாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே இந்த ஃபால் சீலிங்லாம் ஒட்டிட்டு க்ளீனாக வந்துட்டு இங்கே ஒரு பேனல் இருக்குது, ஃபால் சீலிங் பேனல், நீங்கள் பார்க்கலாம். அந்த பேனலில் பார்த்தீங்கன்னா மேலே வந்துட்டு க்ளீனாக வந்துட்டு ஒட்டிட்டு அதுக்கு வந்துட்டு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் எல்லாம் கரெக்டாக பூசிட்டு இங்கே உள்ள ரூம்ஸில் இருக்கிற திங்ஸ் வந்து கீழே ஒரு தனியாக ஒரு வீடு இருக்குது, பழைய வீடு, அந்த ரூமில் போட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு செக்ஷனு இப்படி இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டிஸ்கஸ்க்கு, இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேம்ஸ்க்கு, அப்படியே இப்படி திரும்பினீங்கன்னா ஒரு ப்ளக்கோஸ்க்கு. அதுக்கப்புறம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே பாயிண்ட் இருக்குது எனக்கு. அந்த பாயிண்டில் இல்லைன்னா இங்கே இருக்கிற சுவிட்ச் பாக்ஸில் என்ன பண்ணிடுறோன்னா அங்கே வெளியில் வாட்டர் ஃபில்டர் மாட்டிட்டு உள்ளே வந்துட்டு ஒரு 500-600 லிட்டருக்கு ட்ரம் வச்சுட்டு வாட்டர் பிடிச்சிக்கிட்டு ஆர்ஓ வாட்டர் தான் நம்ம வந்துட்டு டிஸ்கஸ்ஸு ரேம்ஸு ப்ளக்கோஸ்லாம் ப்ரீட் பண்ண முடியும். ஏன்னா அதெல்லாம் வந்துட்டு சாஃப்ட் வாட்டரில் வளரக்கூடிய மீன்ன்றதுனால இங்கேயே வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. டெம்பரேச்சருக்கு நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஏசி இருக்குது, பழைய ஏசி. அந்த ஏசியில் பார்த்தீங்கன்னா ட்ரை மோடுன்னு ஒரு மோடு இருக்குது. அதான் என்னோடய லக்குன்னு பார்த்துங்க. அந்த ட்ரை மோடுன்னு ஒரு மோடு இருக்குது. ஏன்னா ப்ளூ ஸ்டாரில் ட்ரை மோடு நல்லா வேலை செய்யும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு குளிர்கால நீங்கள் ஒரு 27-26 நீங்கள் டெம்பரேச்சரை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு வச்சுட்டு வெளியில் கம்ப்ரெஷர் இருக்குது. அந்த கம்ப்ரெஷரை பார்த்தீங்கன்னா கம்ப்ரெஸரை லைன் கட் பண்ணி விட்டு ட்ரையர் மட்டும் ஓட விட்டிங்கன்னா நைட்டை வந்துட்டு அந்த ட்ரையர் ரன் ஆச்சுன்னா உள்ளே காயில்ஸ் இருக்கும், இந்த காயில்ஸ் இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டு நம்ம அலுமினியம் காயில்ஸ் இருக்கும், இந்த காயில்ஸ் இருக்குங்களா, அந்த காயில்ஸ் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா லைட்டாக ஹீட் ஆகி அந்த ஏரில் இருக்கிற அந்த ஹியூமிடிட்டி மாய்ச்சர்லாம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வெளியில் ட்ரை பண்ணி விட்டுட்டு அது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ரூமை வார்மாக வச்சுக்கும். அதனால் வந்துட்டு எனக்கு அது மட்டும் ஓடுறதுனால எனக்கு ஒரு 150-200 வாட்ஸ் தான் எனக்கு கரண்ட் இழுக்கும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அத்தனை டேங்க்குக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள இத்தனை டேங்குக்குமே வந்துட்டு நான் ஹீட்டர் போடணுன்னா அவ்வளோதான் ஈபிக்காரங்க வந்து வீட்டு முன்னாடி நின்றுவாங்க. அதனால் வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏசி மட்டும், ஒரு ஏசியில் ஏசி இல்லைங்க, ஏசியில் ட்ரையர் மட்டும் ரன் பண்ணி இந்த ரூம் வந்துட்டு ஏர் சீல் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ரன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்துட்டு இது பண்ணலாம். ரேம்ஸ் சிக்லெட் ப்ளக்கோஸ் ப்ரீட் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா ரேம்ஸ் சிக்லெட் ப்ளக்கோஸ் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் டார்க்காக இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற ரூமில் தான் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணோம் ப்ரீடிங் ஆகிறதுக்கு. அதனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டை மூடிட்டேன்னா இந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா இருட்டா, அந்த மாதிரி ஆயிரும் இந்த ரூமு. மூடி ஆயிடுச்சுன்னு வச்சுங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா
டிஸ்கஸ்ஸு, ஒரு 3-4 வெரைட்டிஸ் ஆஃப் டிஸ்கஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த 35 டேங்க்ஸ் இருக்கிற 35 2 ஃபீட் இருக்குது. அதுவும் இல்லாமல் என்கிட்ட ஒரு 7-8 2 ஃபீட் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரேம்ஸ் ப்ரீட் பண்ணுறதுக்காக இந்த செட்டப்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளக்கோஸ்க்கு வந்துட்டு அந்த 35 டேங்க்ஸ் யூஸ் பண்ண மாட்டேன், ஒரு 20 டேங்க்ஸ் மட்டும்தான் ப்ளக்கோஸ்க்கு யூஸ் பண்ணுவேன். மீதி உள்ள அந்த 10-15 டேங்க்ஸ் வந்துட்டு ப்ளக்கோஸ் யூஸ் பண்ணிவிட்டு, ஒரு 20-25 டேங்க்ஸ் வந்துட்டு இந்த ரேம்ஸ் ப்ரீடிங்க்கும் ரேம்ஸ் ரைசிங்க்கும் நான் வந்துட்டு யூஸ் பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த காலியான இடம், இந்த இந்த ஸ்பேஸ் மட்டும் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஸ்பேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போலார் பேரட்ஸ் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக ப்ரீட் பண்ணலாம்னு சொல்லி. ஏன்னா போலார் பேரட்ஸ்லாம் வந்துட்டு நீங்கள் சிக்லேட் மாதிரிலாம் தண்ணியெலாம் வச்சா எல்லாம் அதெல்லாம் ப்ரீட் ஆகாது. ஏன்னா சிக்லேட் வந்துட்டு குரூப்பாக ப்ரீட் ஆகும். இங்கே பார்க்கலாம், நீங்கள் அங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு உள்ளே குட்டிலாம் போகிறது? ம், தெரியும். அது உள்ளே இந்த பக்கம் வந்துருச்சு. நான் வந்து நேரமாக இருங்க, எப்படி இருக்குன்ட்டு அது இந்த பக்கம் வந்துருச்சு. இருக்குன்னு நினைக்கிறேன், இருக்குது, நிறையவே இருக்குது. ஒரு 20-30, ஆ அங்கே தெரியுதுங்களா? இது கம்பி இருக்கிறதுனால தெரியல, அங்கே தெரியுது பாருங்கள் குட்டி எல்லோ டெலாசி, இது ஆரஞ்சு மார்ஃபோட குட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ டெலாசியோட குட்டி. இதெல்லாம் வேறு லெவலில் வருதுங்க. க்ரீன் வாட்டர்ஸில் இருந்தால் கலர்லாம் பாப்பப்பாய் வேறு லெவலில் வருது. ஏன்னா நான் வந்துட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை சொல்கிறேன், தொட்டியில் வளர்க்குறதுக்கும் க்ரீன் வாட்டர்ஸ் வளர்க்குறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. ஆனால் வந்துட்டு நான் வந்துட்டு இதுக்கு வந்துட்டு ஒரு ஏர் பம்ப் இருக்குது, ஹீலியா 110 வந்துட்டு நான் வந்துட்டு வெளியில் வேறு ஒரு இடத்துல வந்து சோர்ஸ் பண்ணியிருக்கேன். அந்த வெளியிலேருந்து அதை வாங்கினது வந்து என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 தொட்டிக்கு வந்துட்டு 2 2 ஏர் ஸ்டோன் 1 தொட்டிக்குன்னு சொல்லி 2 கார்னரில் கொடுத்துட்டேன்னா, எனக்கு உங்களுக்கு அந்த மேலே அந்த டஸ்ட்டு படிகிற ப்ராப்ளம் தெரியும், அது கொஞ்சம் படியாமல் இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவுமே இல்லை. போலார் பேரட்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 டப்பு வந்துட்டு இங்கே வச்சுட்டு போலார் ப்ளூஸும் போலார் ஒயிட்ஸும் இங்கே ப்ரீட் பண்ணி குட்டியை மட்டும் ஒரு 14 பேரண்ட் கிட்ட விட்டு அதை சைஸ் பண்ணுறதுக்கு அந்த ஃப்ரை ரைசிங்கு ரைசிங்கில் போட்டுருவேன், ரைசிங் அந்த நெட்ஸில் போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டிஸ்கஸ் ரேம்ஸ் அண்ட் ப்ளக்கோஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு டேங்க்ஸில் வந்துட்டு ப்ரீட் பண்ணி அது டேங்க்ஸில் ரைஸ் பண்ணி தான், அந்த டேங்க்ஸில் தான் ரைஸ் பண்ண முடியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் வாட்டர்லலாம் ஹை டிடிஎஸ் இருக்கும். ஏன்னா அது வந்துட்டு உங்கள் போலார் பேட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், பாருங்கள் இருங்க. இந்த மாதிரி வந்துட்டு இங்கே பாருங்கள், போலார் பேட்ஸ் தெரியும், ஜாலியாக சுற்றிட்டுருக்கு பாருங்கள் மேலே, ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பெரிய பெரிய டேங்க்கில் விட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெட்டில் நான் இன்னும் கரெக்டாக இந்த நெட்டெலாம் செட் பண்ணல. ஏன்னா இப்போ வந்துட்டு டிசம்பருன்ற நவம்பருங்கிறதுனால ரொம்ப குளிர் இருக்கிறதுனால வாட்டரில் வந்து ரொம்ப சில்லுன்னு இருக்கிறதுனால உள்ள இறங்கினா சளி பிடிச்சிரும், உடம்பு சரியில்லாம் போயிரும்ட்டு இருக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு நீங்கள் செங்கல்லாம் இந்த அந்த கடைசியில் செங்கல்லாம் வச்சிங்கன்னா ப்ராப்பராக நெட் உக்காந்துருச்சுன்னா தாராளமாக வந்துட்டு 1000-1500 லிட்டர்ஸ் வாட்டர் இதில் பிடிக்கும். நீங்கள் சாதாரணமாக ஒரு 50 லிட்டர் தொட்டியில் 100 லிட்டர் தொட்டியில் வளர்க்குறதுக்கும் 1500 லிட்டர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்பேஸில் வளர்க்குறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்மோட அப்டேட்டு. நம்ம பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கிட்டோம் நம்ம ஃபார்ம் செய்கிறதுக்கு. மீன் கோழி, அந்த மீன் இந்த ஷெட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோழிக்கு விட்டுடலான்னு சொல்லி இந்த கோழிக்கு விட்டுட்டு இந்த ஷெட்டு ஃபுல்லாக மீனுக்கு இந்த ஷெட்டு, அந்த ஷெட்டு கோழிக்கு, இந்த ஷெட்டு மீனுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த கார்னரில் இருக்கு பார்த்தீங்களா இந்த செவரு, இந்த கார்னரில் இந்த செவரு இருக்குது. இந்த செவரு பார்த்தீங்களா, ஒரு பக்கம் இந்த பக்கம் பார்த்தீங்களா 16 அடி இருக்குது, இந்த பக்கமும் செவரு இருக்குது, அந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் செவரு எழுப்பிட்டு இதை ஃபுல்லாகவே பேர்ட்ஸ் ப்ரீடிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சன்கன்னூர், பைனாப்பிள் கண்ணூர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காக்டெயில்ஸு, ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸு. நான் பட்ஜீஸ் பண்ணல, ஏன்னா பட்ஜீஸ் வந்துட்டு ரொம்ப ரிஸ்க்கு, ஈஸியாக வந்துட்டு இப்போ டிசீஸ்க்கு அட்டாக் ஆகிரும். அதனால் வந்துட்டு காக்டெயில்ஸு சன்கன்னூர்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பினாப்பிள் கண்ணூர்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்பேஸில் ஒன்று வந்துட்டு ஒரு 3-4 பேர்ஸ் வச்சுட்டு கரெக்டான ஸ்பேஸ் கொடுத்து அதுக்கு நம்ம ப்ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இது நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த ஒரு பகுதி மட்டும் பேர்ட்ஸ்க்கு வந்துட்டு நான் அலோகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பகுதி மட்டும் ஆல்ரெடி என்கிட்ட காக்டெயில்ஸ் இருக்குது, ஆனால் வந்துட்டு எனக்கு அவ்வளோவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைங்க. ஆல்ரெடி நான் வந்து காக்டெயில்ஸ் வாங்கிட்டு வந்தேன், காக்டெயில்ஸ் இருக்குது. இவர் வந்துட்டு ரொம்ப குறும்புத்தனமானவர், பார்த்தீங்கன்னா ஓடிட்டே இருப்பார், நம்ம கை வச்சோம்னா வந்து கடிப்பார்.
நம்ம கை வச்சோம்னா வந்து கடிப்பார், என்னமோ வாழ்க்கையில் சாதிச்சிட்ட மாதிரி வந்து கடிச்சிட்டு போயிடுவாப்புல. இதுதான் பிரதர்ஸ் காக்டெயில்ஸு. இந்த காக்டெயில்ஸில் வந்துட்டு நாங்கள் ப்ரீட் பண்ணலான்னு இருக்கிறேன். இல்லை காக்டெயில்ஸில் ஒரு 10 பேர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன். கன்னூர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றுத்தில் 5 பேர்ஸ் பண்ணலான்னு இருக்கேன் கன்னூர்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது பேர்ட்ஸ்க்கு, இது வந்துட்டு ஃபிஷ்ஷஸ்க்கு இந்த ரூமு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்துட்டு ஒர்க்கர்ஸ் கொடுத்துடலாம் சொல்லி ஒரு பையனை ஹையர் பண்ணியிருக்கேன். தெரிஞ்ச பையனை, வடக்கன் ஒரு பையன் ஃப்ரெண்டு இருந்தான். அந்த வடக்கன் பையனுக்கு இந்த ரூம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் மேலே ஃபால் சீலிங்லாம் போட்டு கொடுத்துட்டோம்னா அந்த வடக்கன் பையன் இங்கே தங்குற மாதிரியும், அவர் வந்துட்டு இந்த ஃபார்மில் இருக்கிற அந்த பேர்ட்ஸு இந்த ஃபிஷ்ஷஸ்ஸு ஒரு நம்ம ஒரு 4 வெளியில் போகிறோம்னாலும் கோழி பேர்ட்ஸு மீன் எல்லாத்துக்கும் தீனி போட்டுக்கிட்டு எல்லாம் வாட்டர் சேஞ்சஸ்லாம் பண்ணுறதுக்காக நம்ம ரன் பண்ணலாம் சொல்லி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட பார்த்தீங்கன்னா இன்னொரு நெக்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா இதை விட நல்ல அப்டேட் வரும், ஏன்னா அதுக்குள்ளே அந்த ரூம்லாம் நான் ரெடி பண்ணியிருப்பேன், அதுவும் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம டெவலப் ஆகலாம். இத்தனையுமே நான் பண்ணுறது எது யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். நீங்கள் தான் எனக்கு எல்லாமே. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட், பாய்.